ஈரோடு ஜிஹெச் மற்றும் ஈரோடு மாவட்டத்திற்குட்பட்ட மருத்துவமனைகளில் ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கு அதிகமான படுக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஆக்சிஜன் படுக்கைகள் தேவையான அளவிற்கு இப்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் மாலை கூட கூடுதலாக ஒரு 60 படுக்கை நம்முடைய கைக்கு வர இருக்கிறது. எனவே இங்கே இனிமேல் படுக்கை வசதி இல்லை என்ற பிரச்சனையே இல்லாத அளவிற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதே போல் ஆக்சிஜன் வசதிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பல்வேறு அமைப்புகள் அவர்களே ஆர்வமாக வந்து நாங்கள் செய்து கொடுக்குறோம் என்று சொல்லி அதற்கான ஏற்பாடு முழுவதும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒளிரும் ஈரோடு மூலமாக கட்டிடங்கள் இப்பொழுது கட்டுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒளிரும் ஈரோட்டுக்கு மற்ற அமைப்புகள் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி இருப்பவங்க பணத்தை ஒளிரும் ஈரோடு மூலமாக கொடுத்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் யார் என்ன செய்திருக்கிறார்கள் என்ற பட்டியலை மிக விரைவில் நாங்கள் மொத்தமாக கொடுக்க இருக்கிறோம். எனவே ஐஆர்டி மெடிக்கல் கல்லூரியை பொறுத்தவரை இன்றைக்கு தேவையை மட்டுமல்ல எதிர்கால தேவையும் மனதிலே வைத்து நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மாணவர்கள் இன்னொரு 150 மாணவர்கள் கூடுதலாக இப்பொழுது 100 தான் இருக்குது. எனவே மொத்தமாக 250 மாணவர்கள் படிக்கிற வகையிலேயும் அதே போல் பிஜி உயர்கல்விக்காக மாணவர்களை சேர்க்கிற எல்லா வசதிகளையும் அடிப்படையாக வைத்து அந்த நோக்கத்திலே தான் இந்த பணிகளும் செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் அவசரமாக இப்பொழுது ஒரு தேவைக்கும் அது வருகிற வகையிலே அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இதில் பெரும்பகுதியான பொருள் உதவி நம்முடைய மாவட்டத்தை இன்னும் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள்லாம் சேர்ந்து அவர்கள் கொடுத்த பணத்தை வைத்து தான் இதெல்லாம் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் மருத்துவர்கள் செவிலியர்கள் அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் மிக கடுமையாக பணி இருந்தாலும் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை தனிப்பட்ட வகையிலே இப்பொழுது நோயுற்று வரக்கூடியவர்களுக்கு நாம் சிகிச்சை செய்கிறோம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நோய் வராமல் தடுப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதிகாரிகள் அந்தந்த பகுதியிலே சென்று நேரடியாக சென்று அதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறார்கள். பெரும்பகுதி அதில் வெற்றி பெறுகிற அளவிற்கு ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. எனவே மீண்டும் மீண்டும் நான் கேட்பதைப் போல பொதுமக்கள் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். எங்காவது ஒரு நோய் அறிகுறி இருக்கிறது என்று சொன்னால் அந்த பகுதியில் இருப்பவர்கள் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். நோய் தாக்கம் இருப்பவர்கள் தயவுசெய்து வீட்டிற்கு போக வேண்டாம். நேரடியாக CCC என்று ஒரு ஏற்படுத்தி ஏறத்தாழ ஒரு 4,225 படுக்கைகள் இருக்கிறது. அதில் இன்னும் 2,000 படுக்கைகளுக்கு மேல் நம்முடைய கைவசம் இருக்கிறது. எனவே அங்கே வந்தால் எல்லா வசதிகளோடும் அவர்களை பார்த்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பொதுமக்கள் அதற்கான ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இதை பற்றி பேசுகிறார். ஆக்சிஜன் எவ்வளவு தேவை என்று சொல்லி அதற்கான ஏற்பாட்டை ஒரு வார காலத்திற்கு முன்னாலே மிகப்பெரிய கடுமையான தட்டுப்பாடு, ஆனால் அத்தனையும் இப்பொழுது சரி செய்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே அடிப்படை அத்தனை ஏற்பாடுகளையும் செய்துவிட்டோம். மக்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கொரோனா பேஷண்ட்னு வந்து அட்மிட் பண்ணுறாங்க, ஆனால் அவர் இறக்குற நேரத்தில் நெகட்டிவ் ஆகிடுது. அவர் வந்து அந்த கொரோனா வந்து பாசிட்டிவாக இருந்ததுனாக்கா கொரோனா பேஷண்ட்டாகவே கண்டினியூ பண்ணலாம். இல்லை சார், மேஜர் கேசஸ்ஸே ஒன் ஆர் டூ கேசஸ் தான் போட்டு கொரோனா சொல்லி கொடுக்குறாங்களுடைய மேஜர் கேஸ். இல்லை அதாவது நீங்கள் வந்து அவங்க இறக்கும்போது அது கொஞ்சம் முன்னாடி எடுக்கிறது நெகட்டிவ் ஆனதுனால தான் அப்படி கொடுக்குறாங்க. ஆனால் இப்பொழுது என்ன வந்து ஒரு கோரிக்கை வந்திருக்குன்னா, நாங்கள் வந்து கொரோனாக்காகத்தான் வந்து அட்மிட் ஆனோம், ஆனால் அது நெகட்டிவ் ஆனால் கூட நாங்கள் இறந்ததுங்கிறது அதனுடைய சைடு எஃபெக்ட்னால தான் நாங்கள் இறந்துருக்குறோம், அவங்க இறந்துருக்காங்க. அதனால் எங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறது தடையாயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இப்போ கலெக்டர் சொல்லி அவங்க வந்து எல்லார்ட்டையும் பேசியிருக்காங்க. அந்த கொரோனானால் அட்மிட் ஆகி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளே அவர் வந்து இயற்கை இது இருந்தால் அதற்கு உண்டான ஏற்பாட்டை செய்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். ஆனால் பெரும்பகுதி நெகட்டிவ் ஆகிடுது. ஆனால் அதனுடைய சைடு எஃபெக்ட், அவங்க முதல்ல ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கலாம், சுகர் இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களில் இறந்து போயிடுறாங்க. இப்போ அதையும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அவங்களுடைய குடும்பத்திற்கு பயன்படுகிற வகையில் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் சார். அந்த ஒரு திண்டல் அந்த ஏரியாவில் எது பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் பாசிட்டிவ் கேசஸ் நீங்கள் அட்மிட் பண்ணிக்காங்க. அந்த மாதிரி ஏரியாவில் அங்கேயே வந்து குவாரண்டைன் பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்கும்.
அங்கேயே குவாரண்டைன் பண்ணுறதுல தான் பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டை அதான் சொல்கிறாங்க, நீங்கள் வீட்லேயே வந்து தனிமைப்படுத்திடுங்கன்னு சொல்கிறாங்க. நடைமுறையில் நீங்களே யோசிங்க, வீட்டில் தனிமைப்படுத்திடுங்கன்னா நான் போய் கண்காணிக்க முடியாது, ஒவ்வொரு வீட்டையும் நான் போய் கண்காணிக்க முடியாது. முதியோர் இல்லை, முதியோர் இல்லத்திலிருந்து அங்கேருந்து செக்ரிகேட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஐசோலேஷன் வந்து இனிஷியல் ஃபீல் பண்ணலாம் சார், இப்போ அவங்க பாசிட்டிவ் ஆயிட்டாங்க, ஏஜ் பீப்புள் அவங்களா எப்படி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் கொண்டு வந்து சார். இந்த தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் நேற்று சோரம்பட்டி பகுதிகளில் பொருட்கள் அதிக விலைக்கு கிடைக்கல, பொதுமக்கள் போராட்டம். இன்னைக்கு நாங்கள் கூட போய் ஒரு இடத்துலலாம் கொடுத்துட்டு வந்தோம், அதை செக் பண்ணுறோம். அது மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தால் கலெக்டர் பார்த்துக்குவோம். அது மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார்.